ஸோ ஹேகிஸ் நான் உங்கள் உங்களுக்கு இருந்த பானி ஸோ இன்றைக்கி பிக்கமிங் சூப்பர் நேச்சுரலில் இருந்து நம்மளுடைய அந்த பைனல் க்ளாண்ட் அதாவது நம்மளுடைய மூன்றாவது கண் அப்படிங்கிறத பற்றினா அந்த செய்தி பார்த்துட்டே வந்துருக்கோம்ல ஸோ அதனாலேயே அடிஷ்னலான செய்திகள் ஸோ ஏன் வந்து நீங்கள் அந்த தியானம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தொடர்ந்து செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்பவே ஊர்ஜிதமான ஒரு செய்தி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே நம்ம வந்து நம்மளுடைய புலன் உணர்வுனாலும் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் பிறந்ததுலேருந்து உங்களுக்கு இப்போ எவ்வளோ வயசாக இருக்குமோ அவ்வளோ வயசு வரைக்கும் மெய்வாய் கண்மூக்கு செவின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று இந்த ஐந்து புலன்கள் மூலமாக நம்மளுடைய உணர்வுகள் அப்படி இருக்குது நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த புலன் உணர்வு கால் பங்கேனும் கால் பங்கு ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் மட்டும் அதிகமாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கால் பங்கு தான் அதிகமாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகம் அதுக்கு மேலே நீங்கள் பார்க்குறது வந்து இவ்வளோ வருஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அது போல் இருக்காது வித்தியாசமாக இருக்கும் நம்மளை வந்து வந்து அடுத்தவன் வந்து பைத்தியகாரம் முடியுமா ஆனால் உங்களுக்கு நீங்கள் பைத்தியக்காரன் கிடையாது நீங்கள் இந்த உலகத்தை இவ்வளவு நாள் பார்த்துராத ஒரு மாதிரியான விஷயங்கள் இவ்வளவு நாள் தான் இருந்திருக்கு ஆனால் நமக்கு தெரியல ஏன்னா நம்மளுடைய புலன்களுக்கு அந்தளவுக்கு தான் செயல்பாடு செயல் திறன் அப்படிங்கிறது இருக்குது இந்த தியானம் பண்ணி நம்மளுடைய மூன்றாவது கண் அப்படிங்கிறது விழிப்புடையை வச்சிட்டீங்க கால் பங்கு தான் அதிகமாக இருக்குது இந்த உலகமே நீங்கள் பார்ப்பதெல்லாம் வித்தியாசமாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் உணரக்கூடிய உணர்வுகள் எல்லாம் வித்தியாசமாக உங்களுக்கு வந்து தெரியும் உங்களுடைய இமோஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாச்சுன்னு வச்சுக்கலேன் எந்த அளவுக்கு நம்மளுடைய இமோஷன்ஸ் வந்து அதிகமாகுதோ அந்த அளவுக்கு உடலுக்குள்ளே அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது அதிகமாகும் இந்த மோர் அமௌண்ட் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ் நம்மளுடைய உடலுக்குள்ளே நடக்கும் பொழுது நம்ம வந்து அதிகமாக 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 அந்த இறைத்தன்மையோடு அப்படியே கனெக்ட் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருப்போம் நம்ம வந்து அதோடு ஒன்றிந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமாக மாதிரி இருக்கும் அப்போ நம்ம பார்ப்பது கண்ணை விழித்து பார்க்குறோம் கண்ணை விழிச்சு பார்க்கும் பொழுது தினசரி டே டு டே லைஃப் தினசரி நீங்கள் இத்தனை வருஷம் பார்த்த ஒரு பார்வை அப்படிங்கிறது அதற்கு மாரி உங்களுக்கு இருக்காது வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு இவ்வளோ நாள் கண்ணுக்கு தெரியாததெல்லாம் கண்ணுக்கு தெரியும் பார்த்துராதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியும் உடனே அப்படியே மனசு வந்து பயமான ஒரு சூழ்நிலைக்கு போயிடக்கூடாது கண்ணுக்கு தெரியாதது தெரியுமா இவ்வளவு நாள் நம்ம அப்படி தான் வளர்ந்துருப்போம் ஆனால் இந்த ஒரு மூன்றாவது கண் விழிப்புடைஞ்சால் அந்த பய உணர்வுங்கிற நம்மளை விட்டு முழுக்க போயிடும் அங்கே வெறும் அன்பும் பாசமும் அந்த ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை மட்டும்தான் நமக்கு இருக்கும் கண்ணுக்கு தெரியாத அந்த விஷயங்கள் எல்லாமே தத்ரூபமாக உயிரோட்டமாக நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க இவ்வளோ நமக்கு வந்து ஒரு பார்வை அப்படிங்கிறது ஒன்று வேணும்னா என்ன தேவைப்படுது ரெண்டு விஷயம் நமக்கு தேவைப்படும் ஒன்று சூரிய வெளிச்சம் இன்றைக்கி வெளிச்சம்னு ஆகிப்போச்சு லைட்டு வந்துடுச்சு அதனால வெளிச்சம்னு ஆகிப்போச்சு இல்லாட்டி சூரிய வெளிச்சம் தேவைப்படும் சூரிய வெளிச்சம் அடுத்தது கண் கண்ணான புலன் அப்படிங்கிறது தேவைப்படுது இப்போ இந்த தியானத்தில் உட்காந்து இந்த எல்லாத்தையும் உயிரோட்டமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு நேரம்னு வரும்பொழுது சூரிய வெளிச்சமும் அந்த இடத்துல இல்லை உங்களுடைய கண்ணுன்னு சொல்லக்கூடிய புலனும் அந்த இடத்துல இல்லை ஆனால் இந்த சூரிய வெளிச்சத்தோடவும் கண்ணோடவும்ங்கிற புலனோடவும் பார்த்த பார்வைகளை காட்டலும் பார்த்த விஷயங்களை காட்டலும் இந்த அகக்கண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது கண் பைனல் இங்கிலாண்டில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு பார்வை அப்படிங்கிறது மிகுந்த தத்ரூபமானதாக இருக்குது மிகுந்த உயிரோட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது வந்து ரொம்ப அதிகமான ஒரு ஒரு அதுதான் அந்த உயிர் தன்மை கலந்துருக்கு நீங்கள் வந்து இப்போது ஒரு திடப்பொருள் இது வந்து அசைவற்ற ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியல இங்கே ஏதாவது உயிரோட்டமான ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா நமக்கு அதுக்கு பார்க்கறது தெரியலனா நீங்கள் அந்த தியானத்தில் இருந்து அந்த மூன்றாவது கண் விழிப்படைஞ்சுன்னு வச்சுங்களேன் இது எல்லாமே உங்கள் கண்ணுக்கு தெரியும் நீங்கள் இவ்வளோ நாள் எது வந்து ஒரு உயிர் அற்றுது அப்படின்னு ஒன்று சொன்னீங்களோ அதற்குள்ளாகவும் அந்த உயிர் தன்மை அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது உங்களால் முழுக்க முழுக்க பார்க்க முடியும் அப்போ உங்களுடைய அந்த ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது தான் இமோஷன்ஸாக மாறும் இந்த இமோஷன்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களுடைய அந்த சக்தி எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த சக்தியை நீங்கள் எதற்கு பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது இப்போது இந்த உலக சேர்ந்து சேர்ந்துருக்கோன்னு வச்சுக்கங்களேன் நம்மளுடைய கீழ் மூன்று ஆதாரங்கள் கீழ் மூன்று ஆதாரங்களினுடைய வேலை என்ன ஒன்று இனப்பெருக்கம் பண்ணுவது உணவை செரிமானம் செய்வது உணவு உண்ண வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வும் உணவை செரிமானம் செய்வது அதற்கப்புறம் ஒரு இன்ட்ரு பீப்புள் கம்யூனிகேஷனு அதுக்கப்புறம் என்ற அகம்பாவம் இதெல்லாம் தீ கொடுக்க வேண்டியது அது நாய் தோர்த்துதுன்னா ஓடணும் பிள்ளை பார்த்ததுன்னா பின்னாடி போகணும் ஒரு குடும்பத்தை ஃபேம் பண்ணிக்கணும் அப்போ இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி காசு பணம் சம்பாதிக்கணும் அதுக்கு வந்து அந்த உடல் பலமும் மனோபலத்தையும் இது பண்ணிக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் சரியாக சராசரியானது அப்போ உங்களுடைய முழு எனர்ஜியுமே இந்த ஆன்ம சக்தி எல்லாம் இந்த கீழ் மூன்று ஆதாரங்களோடு நின்று போயிடுது உங்களுடைய இமோஷன்ஸ் உங்களுடைய உணர்வுகள் முழுக்க முழுக்க இந்த கீழ் மூன்று ஆதாரங்களோடவே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது அதனால தான் இது விட்டுங்கினாலும் வெளியே வர முடியல த மோமெண்ட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் எப்படி ரெடி பண்ண நம்ம அடுத்த வீடியோவில் அது திருப்பி தடவை பார்ப்போம் பட் முந்தின வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம் எப்படி வந்து இந்த எனர்ஜி சென்டர்ஸை க்ளீன் பண்ணுறது அந்த எனர்ஜி வந்து எப்படி நம்ம மேலே கொண்டு வருது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அப்போ அந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்மளுடைய இந்த எனர்ஜி ஹையர் ஃப்ரீக்வன்சியில் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இமோஷன்ஸும் ஹையர் லெவல் இமோஷன்ஸ் அப்படிங்கிறதாக மாறும் இலிவேட்டட் இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மாதிரி உயர் உயர்நிலையில் வந்து நம்மளுடைய உணர்வுகள் அப்படிங்கிறது மாறிடும் த மொமெண்ட் உங்களுடைய உணர்வுகள் அப்படிங்கிறது உயர்நிலையில் மாறும்பொழுது உங்களுடைய உடலுக்குள்ளேயும் ஏகப்பட்ட மாறுதல்கள் அப்படிங்கிறது நடக்கும் இதை எப்படி அப்படின்னு கேட்டால் பிறந்ததுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துட்ருக்கோம் ஒரே விஷயத்த கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குங்க நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குங்க அதுலேருந்து எந்த மாறுபாடும் இல்லை தாத்தா பாட்டி பார்த்தேன் எங்கள் அப்பா அம்மா பார்த்தேன் நானும் பார்த்தேன் எல்லாம் ஒரே மாதிரி தான் காலையிலேருந்து சொத்தை திங்கிறோம் ஓடுறோம் வர்றோம் போகிறோம் இதே ஓடிக்கிட்டே இருக்குது இது வந்து நமக்கு பழக்கப்பட்டதாக போச்சு ஒரு சமுதாயமும் இப்படியே ஆகிப்போச்சு சரிங்களா சொல்ல போனால் எனக்கு மொத்த உலகமே தான் இருக்கு இது அப்படியே ஆகிப்போச்சு இதை தான் பார்த்துருக்கோம் இதை தான் பழகி இருக்கும் இது தான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம் இப்போ இந்த உணர்வுகள் நம்மகிட்ட அப்படியே திடமா அப்படியே வந்து பதிஞ்சு போச்சு இதுக்கு மீறி நம்மளால் இங்கேயும் வெளியே வர முடியல நம்மளுக்கு அதுவும் இல்லை அப்போ என்ன வெளியே பார்த்து உணர்ணமோ அதே உணர்வுகள் தான் நம்ம உள்ளறவும் நம்ம வந்து இது பண்ணுவோம் அப்போ இந்த ஒரு சைக்கிள் கூட நம்ம சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை தவிர்த்து வெளியே ஒரு உலகம் இருக்குது இதை தவிர்த்து வேற நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியாது அப்போ பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் ஒரே ஸ்ட்ரக்சரில் ஒரே மாதிரி இருந்து செத்து போயிடுவோம் இதெல்லாம் எதை பொறுத்தது வெளி உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் வந்து புலனுணர்வுனால் உள்வாங்கி அதன்படி நம்ம நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால இப்போ இதற்கு மாற ஒரு வேலையை பண்ண போகிறோம் வெளியில் பார்க்கறதுக்கு பதிலாக உள்ளேயே நம்ம பார்க்குறோம் ஆஹா ஏதோ சித்தர் நூல்கள் பேசுகிற மாதிரியே இருக்குது பிக்கமிங் சூப்பர் நேச்சுரல் இங்கிலீஷ் புக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் எழுதுனது இங்கிலீஷ் எனவே நமக்கு உள்ளே நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம் நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம வந்து விரிவடைய வைக்கிறோம் இப்போ இது விரிவடைய வைக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி அப்படிங்கிறது ஆல்ட்ரு ஆகுது நம்ம உடலுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது மாறுபட்ட ஒரு தன்மை போகுது நம்மளுடைய இன்டர்னல் ஸ்டேட் நான் என்ற ஒரு தன்மை அப்படிங்கிறது சீர்படுது ஒன்ஸ் இது ஆகும் பொழுது நாம் இவ்வளவு நாள் பார்த்து உணராத விஷயங்களெல்லாம் நம்மளால் பார்க்கவும் முடியுது உணரவும் முடியுது எல்லாமே இந்த துன்பமான இந்த ஒரு கடினமான ஒரு உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு ரொம்ப மென்மையான மிருதுவான இலகுவான அன்பும் பாசும் பறிவும் மிகுந்த மகிழ்ச்சிகரமான அந்த ஒரு உணர்வுகளை நம்ம வந்து முழுசும் உணர முடியுது இப்போ நம்ம என்ன மாதிரி பார்த்து உணர்கிறோமோ அதுபடி தான் இந்த உடம்பு வேலை செய்யணும்னு பார்த்தோம் இந்த ஜீன்ஸ் அந்த உள்ளே இருக்கக்கூடியதே வந்து அதை பொறுத்து தான் இருக்கும்னு பார்த்தோம் அப்போ இந்த மாதிரி ஹையர் எலிவேட்டட் இமோஷன்ஸ் அதுக்கு நீங்கள் பழக்கப்படும் பொழுது அதை பார்த்து உணரும் பொழுது உடலை என்ன பண்ணும் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகும் இப்போ உங்களுடைய உடல் நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய மனு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது திடப்பெறும் சீர் பெறும் இப்படி தாங்க நம்ம வந்து இந்த தியானம் அப்படிங்கிற நமக்கு அந்த ஒரு ஒரு உன்னதமான ஒரு நிலை அப்படிங்கிறது கொடுக்குது இதை வந்து நல்லா பிடிச்ச அப்படி கொண்டு வருவாங்க அந்த ஹோல்னஸ் ஒன்னஸ் இறைத்தன்மையோட கலந்த ஒரு தன்மை எல்லாத்தையும் சம நோக்கோடு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அவர்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது அப்போது இந்த தியானத்தில் அவன் பார்க்குறான் எல்லாத்தையும் பார்க்குறான் எல்லாத்தையும் உணர்றான் அவன் கண் விழிச்சதுக்கப்புறம் அந்த உலகத்தையும் திரும்பி பார்க்கறான் அவன் அவன் என்ன உணர்ந்தானோ கண் விழித்து அது தானே இருக்குது போகுது வேறு என்ன இருக்க போகுது ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை பார்க்குறாங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை ரெண்டு பேரும் ஒரு போலவே உணர்றதில்ல காரணம் என்ன அந்த விஷயம் எப்படியோ அந்த விஷயத்தை பற்றி பார்க்குறதில்ல நான் அதை எப்படி பார்க்குறேங்கிறத பொறுத்து தான் நான் அதை பார்க்குறேன் அதிலிருந்து இருந்து வரக்கூடிய அந்த டேட்டாவை நான் இன்ஃபர்மேஷனை எப்படி கிராஸ் பண்ணிக்கிறேன் என்னை பொறுத்தது தான் அப்போது இதெல்லாம் எது என்னுடைய பாஸ்ட்டு என்னுடைய கடந்த காலத்தில் நான் என்னென்னலாம் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னா அது கூட இப்போ பார்க்கறது லிங்க் பண்ணிட்டே இருப்பேன் அப்போ இது ஒரு தனி மனிதனுக்கும் மாறும் அப்போ இந்த உலகத்தில் எல்லா விஷயத்தையும் எல்லாரும் ஒரே மாதிரி பார்ப்பது இல்லை அப்போ அவரவருடைய கண்ணோட்டத்தை பொறுத்து ஒவ்வொரு பொருளை பார்க்குறாங்க அதை அப்போ அதை பொறுத்து தான் நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது மனோ நிலைங்கிறது வேலை செய்யுது அப்போ நம்ம வந்து பயங்கரமாக அந்த ஹை லெவல் எலிவேட்டட் இமோஷன்ஸ் இறைத்தன்மையோடு தன்மையோடு அந்த கலந்துருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை பார்த்து உணர்கிறோம் கண் விழிக்கிறோம் கண் விழித்து இந்த உலகத்தை பார்க்குறோம் அங்கே என்ன பார்த்து உணர்கிறோமோ அதே போல் தான் இந்த முப்பரிமான உலகத்துலையும் பார்க்க ஆரம்பிக்கும் அவன் அவங்ககிட்ட வந்து வெறும் அமைதி 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 மட்டும்தான் அவன்கிட்ட இருக்கும் அன்பு மட்டும்தான் அவன்கிட்ட இருக்கும் அவனால் அதுக்கு மேலே கோவப்படவே முடியாது அவனால் அவனுக்கு வந்து அன்பை தவிர அவனுக்கு வேறு எதுவுமே கொடுக்க முடியாது அவன் கண்ணுக்கு இவ்வளோ நாள் தெரிஞ்சும் தெரியாமல் இருந்ததெல்லாம் வித்தியாசமாக தெரியும் தெரியாததெல்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதெல்லாம் அந்த அமைதியான ஒரு நிலைக்கு போய் நம்மளுடைய அந்த ஆதார சக்கரங்கள் வேலை செய்ய வச்சு அந்த மூன்றாவது கண் விழிப்புடைய வைக்கிறது மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ அன்னோன் இன்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸு அன்னோன் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம் அன்னோன் இன்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு உள்ளூரை நாம் தேடி போய் நமக்கு தெரிந்த உணர்வுகள் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வான ஒரு நிலை கொடுக்குது இது வந்து டிமென்ஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு மிஸ்டிக்கல் பீய்ஸ் ஏதோ ஒரு மந்திர உலகம் மாயாஜால உலகில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ஒரு நாலேஜ் டேட்டா இல்லை பயங்கரமான ஒரு ஹையர் லெவல் ஒரு எனர்ஜி நீங்கள் உணர்ந்துட்டு வந்தீங்க கண்ணை ஒழிக்கிறீங்க அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே அப்படியே தங்கி இருக்கும் இப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய உடல் நிலையும் அந்த மனோ நிலையும் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட ஒரு ஆளாக நீங்கள் வந்து இருப்பீங்க இது எவ்வளோ ஒரு அழகான ஒரு உன்னதமான ஒரு விஷயம் இல்லை இதையே தாங்க நம்மளுடைய ஞானியர்கள் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிற என்ன வார்த்தை சொல்கிறாங்க அந்த பயம் கோபம் அந்த ஒரு தனிமை தன்மை செப்பரேஷன் ஆங்கர் காம்படிஷன் இது எல்லாம் உடஞ்சு போயிடும் இது எதுவுமே வந்துருக்காது இருக்காது எல்லாம் கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடும் அவன்கிட்ட ஒன்னஸ் எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை மட்டும்தான் அவன் இருக்கும் அவனுக்கு வேறு எதுவுமே அவனுக்கு தோணாது அவனுக்கு வேறு எந்த உணர்வும் இருந்து வராது அப்படியே அமைதியாக இருப்பான் நம்மளுடைய மிஸ்டிக்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் ஞானியர்கள் எல்லோரும் இந்த ஒரு மனோநிலைக்கு போனவர்கள் தான் அப்போ இவர்கள் எப்போ என்ன பண்ணாங்க பிறந்த உடனேயே அவர்களுக்குன்னு ஒரு மூளை இருந்திருக்கும் அதுக்குன்னு ஒரு தன்மை இருந்திருக்கும் அதுக்குன்னு ஒரு குணாதிசயம் இருந்திருக்கும் ஆயிரம் ஆயிரம் வருஷமாக இந்த மனுஷ சமுதாயம் அப்படிங்கிறது ஒன்று வந்து ஒரு வரையறைக்குள்ளே அவர்களையும் கொண்டு போய் வச்சுருக்கோம் ஆனால் அவர்கள் அதன்படி இருந்தார்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அவர்கள் என்ன பண்ணாங்க வெளி உலகத்தை பார்த்து அது சார்ந்த விஷயங்கள் உள்ளே வாங்கிக்கிறதை நிறுத்திட்டு தனக்குள்ளே தேட ஆரம்பித்தாங்க அவங்க அப்பாற்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க கண் விழித்ததற்கு பிறகும் கூட அதே நிலையோடு அவர்களால் இருக்க முடிந்தது அவர்களையே நம்ம உன்ன உன்னதமான ஒரு நிலைப்பாடு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைன்னு என்ன இது எல்லாருனாலையும் பண்ண முடியும் அதுதான் அதில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமே அதற்குண்டான வழிமுறையை அவர்கள் நமக்கு சொல்லி தந்துட்டு போயிருக்காங்க இட் இஸ் ஸோ அன்ஃபார்ச்சுனேட் நம்ம அதை தப்பாக புரிஞ்சுருக்கோம் நம்ம எதையும் சரியாது பண்ணாமல் ஊர் உலகமெல்லாம் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஒரு இதையும் பயிற்சி பண்ணாமல் இப்போ இவர் டாக்டர் என்ன சொல்கிறார் பாருங்க இது வந்து என்னமோ இப்போ கண்டுபிடிச்ச விஷயம் கிடையாது இட் இஸ் ஃப்ரம் ஏன்ஷியன் சிவிலைசேஷன்ஸ் பண்டைய காலத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு ஞானம் தான் இது இதை ஒன்றும் புதுசாக தாண்ட இதை ஒன்று கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது பண்டைய காலங்கள்லேருந்து இருந்து இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறார் அப்போ நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே புது இன்ஃபர்மேஷன் புது டேட்டாவை புது நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நமக்கு போகிறது இந்த உடல் பூத உடலோடு நகுந்து போய் கற்றுக்கறதில்ல இந்த பூத உடல் அமைதியாக இருந்து பூத உடலை வேலை செய்ய வைக்கக்கூடிய அந்த மனதையும் அமைதியாக நிறுத்தி பெசாம அமைதியாக உட்கார்ந்து நம்ம அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறத அடையும் பொழுது புதுசு புதுசாக நமக்கு நிறைய தெரிய வரும் அப்போ புது டேட்டா புது இன்ஃபர்மேஷன் புது உணர்வுகள் புது நாம எல்லாமே புதுசு உங்களுடைய டிஎன்ஏ உங்களுடைய ஜீன்ஸே மாறிடும் கம்ப்ளீட்டாக இப்போ தான் இந்த தேகம் ஒளி உடல் பெறுவது அப்படிங்கிற அந்த ஒரு இதெல்லாம் சொல்கிறோம் அந்த மாதிரி மாறிடும் அந்த மாதிரி ஒரு டேட்டா இன்ஃபர்மே ரிசீவ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஆயிடுவீங்க ஏன் வந்து புத்தரனுடைய உடல் வந்து நறுமணம் வீசலை அதே இவரோடது ஓஷாவோட புக்கில் படிச்சுமே அவர் பேர் என்ன என்ன தீர்த்தங்கரர் அந்த தீர்த்தங்கரர் ஜெயின் காரருங்க அவர் பேரை மறந்துட்டேங்க அவருடைய உடல் அந்த நறுமணம் இருந்தது அப்போ அந்த மாதிரி ஃப்ரீக்குவன்சி அந்த மாதிரி வைப்ரேஷன் அவங்க இது பண்ணுறாங்க இந்த உடல் நிலையே மாறிடுது அவங்களுக்கு அப்போ இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு மனிதனுக்கும் தாராளமாக அவர்களால் செய்ய முடியும் கண்டிப்பாக முடியும் செய்து பாருங்கள் ஸோ இது எப்படி இதுதான் ஃபஸ்ட் டைம் அதை பார்க்குறேன் இதுக்கு முன்னாடியே இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிடும் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன் ப்ளேலிஸ்ட் லிங்க் பாருங்க அப்படி இல்லைன்னா இதோடைய அடுத்த பதிவு வரதை பாருங்கள் இன்னும் ஒரு சில நம்மளுடைய பண்டைய காலங்களில் இருந்து இதெல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில குறிப்புகளோடு சொல்லிவிட்டு இந்த மெடிடேஷன் மெத்தட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து இந்த மூன்றாவது கண் அதாவது பயணிகள் லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பை நம்ம முடிச்சுக்கோம் சரிங்களா ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான பதிவு பிடிச்சிருந்துருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னும் அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த பதவியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள் நான் உங்கள் நேரத்தில் இருந்து நன்றி வணக்கம் வெற்றி வேர் வெற்றி